சாதனை நெஞ்சுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் பத்மநாபன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மின்சார வாகனங்கள் பற்றின ரிவ்யூ பார்த்துருக்கோம். பொதுவாகவே மக்கள் வந்து மின்சார வாகனம் வாங்கணும் அப்படின்னா தயக்கம் காட்டுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8 காரணங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காரணமாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போ நான் எலக்ட்ரிக் வண்டி வாங்குகிறேன் அப்படின்னா, எனக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இப்போ சர்வீஸ் பண்ணுற இடத்துலேருந்து எப்படி எனக்கு ஈஸியாக கிடைக்குதா இல்லையா? இப்போ சாதாரணமாக ஒரு எலக்ட்ரிக் ஷோரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோடய எலக்ட்ரிக் பைக்கில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வர்றதுக்கு 2 மாதம் 3 மாதம் அப்படி ஆச்சுன்னா நான் வண்டி எப்படி ஓட்டுறது? இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஸ்டேஷன் தான். சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பெட்ரோல் பங்க் அளவுக்கு குவான்டிட்டியில் இல்லை. இப்போது நான் போகும்போது வண்டி திடீர்னு நின்றுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எங்கே நான் சார்ஜ் போடுறது? அந்த மாதிரியான கேள்வி மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது. அதுவும் ரெண்டாவது காரணமாக நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் சில சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா ரிவோல்ட்டுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கடலூரில் வந்து ரிலாக்ஸ் எலக்ட்ரிக் அப்படிங்கிற சார்ஜிங் ஸ்டேஷனும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துச்சு அப்படின்னா 50% பெட்ரோல் பங்க் எண்ணிக்கையோட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போனால் தான் மக்களுடைய நம்பகத்தன்மை வந்து மின்சார வாகனத்துக்கு மேலே அதிகமாகும். இப்போ சப்போஸ் போகும்போதே சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம வாகனத்தை சார்ஜ் செய்ய முடியும். மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பகத்தன்மை. இப்போ நான் வண்டி வாங்குகிறேன் அப்படின்னா நான் அதை எப்படி நம்புறது? பேட்ரி லைஃப் சொல்கிறீங்க. இப்போ லெட் ஆசிட் பேட்டரினா குறைஞ்சது 3 வருஷம், லித்தியம் அயன் பேட்டரினா 6 வருஷம். இதை நான் எப்படி நம்புறது? சில இடங்கள்லன்னா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டே அவங்களுடைய வாகனம் வந்து கொஞ்ச நாள்லே வந்து பழுதாகிடுது, அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மற்றவங்களை வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் மின்சார வாகனத்துக்கு இறங்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதை வாங்குறதுக்கும் பயமாக இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பகத்தன்மை ரிலேட்டடான கேள்விகள் இருக்குது. இன்னொன்று, பேட்டரி மெயின்டெனன்ஸ். இப்போ மின்சார வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா பேட்டரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஒகினவா ஷோரூம் ரிவ்யூ போனப்போ அந்த சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 1/2 hour முன்னாடியே நீங்கள் பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் 1/2 hour கழிச்சா நீங்கள் ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரிப்பு போயிட்டு வரீங்க அப்படின்னா உடனே சார்ஜ் போடக்கூடாது, 1/2 hour கழிச்சு தான் நீங்கள் சார்ஜ் போடணும். இப்படி பண்ணாட்டி என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து அப்படியே கொஞ்சமாக ஊத ஆரம்பிக்கும். இப்படி ஊதுறதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியோட லைஃப் வந்து குறைய ஆரம்பிக்கும். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன் சில வண்டிகளை பொறுத்து மாறும். சில வண்டிகளில் வந்து இடவசதி குறைவாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு கீழே பேட்டரி ஃபுல்லாக இருக்கிறதுனால யூட்டிலிட்டி பாக்ஸில் வந்து ஸ்பேஸ் இருக்காது. இந்த மாதிரியான கேள்விகளும் மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ பேட்டரிக்கே இடம் இருந்ததுன்னா நான் என்னுடைய பொருட்கள் எங்கே வைப்பேன்? இப்போ ஸ்கூட்டர் மாடல்லாம் இருக்குன்னா சில மாடல்களில் அப்படி தான் இருக்குது, பேட்டரி இருக்குது யூட்டிலிட்டி பாக்ஸ்க்கு வந்து இடமே இல்லை. இப்படி இருந்தால் நான் எப்படி அதை வாங்குறது? அந்த மாதிரியான கேள்விகளும் மக்கள்கிட்ட இருக்குது. அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இப்போ நம்ம பெட்ரோல் வண்டியிலிருந்து எலக்ட்ரிக் வண்டிக்கு மாறுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வண்டி அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம வந்து மைலேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு லிட்டர் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் என்னால் போக முடியும்? அதே மாதிரி தான் இங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்ம என்னென்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தடவை சார்ஜ் போட்டால் நான் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லான்ச் ஆகிருக்கிற வாகனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, காரில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா டாடா நெக்ஸான் ஈவி இருக்குது, அது மேக்ஸிமம் 250 to 300 கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்கூட்டரில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 100 தான், அதுக்கு ரிவோல்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 100 to 120 வரும். அந்த 100 தாண்டி அதுக்கு மேலே வந்து இப்போ லாங் ட்ராவல் போகிறதுனா நான் எப்படி போகிறது அப்படிங்கிறதுல வந்து எலக்ட்ரிக் வாகனத்தில் பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போது நான் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை போகிறேன் அப்படின்னா, இப்போ ராயல் என்ஃபீல்டோ இந்த மாதிரி பெரிய வாகனங்கள் பெட்ரோல் வாகனங்கள் அப்படின்னா நான் ஈஸியாக போக முடியும். இதுவே நான் எலக்ட்ரிக் வாகனங்களில் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியிலேயே நின்று வேற எங்கேயாவது சார்ஜ் போட்டு தான் நம்ம சார்ஜ் போகிறதுக்கும் டைம் இருக்குது. அதுவும் ஒரு ஃபேக்டராகவே நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆகும், இல்லை 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்களும் இருக்குது. ஆறாவது ஃபேக்டர் தான் இப்போ சொன்னேன் இல்லையா, சார்ஜிங் டைம். இப்போ லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னா குறைஞ்சது 6 to 8 மணி நேரம் ஆகும். இதுவே லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்னா 3 to 4 மணி நேரம் ஆகும். இதுலேயும் இப்போ புது புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இந்த மாதிரி தான் இப்போ மக்கள்கிட்ட வந்து என்னென்ன கேள்விகள் இருக்குது, எதுக்காக தயங்குறாங்க மின்சார வாகனம் வாங்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு என்னென்னா அனலைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணாங்க. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி வந்தது, அப்படி ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய வாகனத்தை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். இப்படி மக்கள்கிட்ட இருக்கிற கேள்விகள்னால் நல்லா அலசி ஆராய்ஞ்சி அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வச்சு எப்படி நம்ம அதை சால்வ் பண்ண முடியும், அதில் எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான வெஹிக்கிளை வந்து தயாரிக்க முடியும் அப்படிங்கிறதுல தான் ஒரு கம்பெனியோட ஒரு மோட்டோ இருக்கணும். அப்படியே தான் ஒரு கம்பெனி நல்ல ரேஞ்ச்,
குறைஞ்ச சார்ஜிங் டைம், லித்தியம் அயன் பேட்ரி, இல்லை ஒரு நல்ல லைஃப் கொடுக்குற பேட்ரி, இந்த மாதிரி பேட்ரியோட விலையும் நல்ல விலையாக இருந்து ஒரு வாகனம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஏழாவது பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன். இப்போ ரீவேல்யூவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, இப்போ வண்டியை வந்து நான் வாங்குகிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலையால் நான் விற்கிறேன் அப்படின்னா அது நல்ல ரேட்டுக்கு வந்து விற்கணும். இப்போ நான் வாங்குறதுக்கு குறைஞ்சது நான் எவ்வளோ எதிர்பார்க்குறேன்னா அந்தளவுக்கு விற்கணும், பாதியோட குறைவாக விற்றுச்சு அப்படின்னா என்ன லாபம் அப்படின்னும் மக்கள் யோசிக்கிறாங்க. இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாகனம் வாங்குறாங்க, அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிடுது, சில பேர் வண்டி விற்றுறாங்க. அப்படி விற்கும்போது அவங்களுடைய குறைகளாக இருக்குது, ரீவேல்யூஷன் வேல்யூவே இல்லை, எப்படி நான் விற்கிறது எலக்ட்ரிக் வாகனங்களை அப்படின்னும் ஒரு கேள்விகள் எழும்புது. எட்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ். இதை ரெண்டு கேட்டகரியாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அந்த வாகனத்தை வாங்குறதுக்கான விலை எவ்வளோ அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரி மாடல் அப்படின்னா 60 இல்லை 65 மேலே தான் இருக்குது, 65,000 மேலே தான் நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. இதுவே லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-50 இருக்குது. ஆனால் அதுவும் இப்போ லெட் ஆசிட் பேட்டரி, இந்த பேட்டரி லைஃப் அந்த மாதிரி டெர்மினாலஜி வரும்போது அதை நம்பகத்தன்மை வந்து குறையுது. இப்போ லித்தியம் அயன் பேட்டரி தான் நிறைய வாகனங்கள், நிறைய நிறுவனங்கள் வந்து வாகனங்களை லித்தியம் அயன் பேட்டரி மூலியமாக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்களும் சில பேர் ஆர்வம் காட்டுறாங்க, வாங்குறாங்க. எட்டாவது காரணமான விலையிலே ரெண்டாவது கேட்டகரி இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டணம், அதாவது மின்சார கட்டணம், எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நான் பெட்ரோல் வாகனம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு அந்த மாதிரியான செலவு வந்து தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் நார்மலாக பயன்படுத்துகிற வீட்டில் இருக்கிற மின்சாரத்தையும் நான் பயன்படுத்துகிறேனே, இதுக்கு வந்து எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகுமே அப்படிங்கிற கவலைகள் வந்து மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 8 காரணங்கள். இதில் ஏதாவது முக்கியமான காரணங்களை நான் விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பார்ட் 2 வீடியோவை போடலாம். இந்த மாதிரி தான் இப்போ இத்தனை காரணங்களையும் அனலைஸ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணி அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து வாங்குறதுக்கு முன் வருவாங்க. காரணம் வந்து மின்சார வாகனத்துக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு நண்பனாக இருக்கிறதுனால நிறைய பேர் இப்பயும் ஆர்வம் காட்டி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான காரணங்கள், இந்த மாதிரியான கேள்விகள் இதுக்குன்னா பதில் வந்தது அப்படின்னா, பதில் வந்ததுன்னா பதில் வந்து எது சொல்லணும், அந்த வாகனங்களே சொல்லணும். அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து முன் வந்து வாங்குவாங்க. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.